கும்பராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தில் யதார்த்தமாக நம்ம வந்து இன்னொருத்தரை பாவம் அப்படின்னு நினச்சி விட்டோம்னா உண்மையாகவே நம்ம தான் சார் பாவம். பாவம்னு சொன்னால் அவள் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்குறா. இது என் வாழ்க்கையில் நடந்த பெரிய அனுபவம். இன்னும் பல தடவை எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டு இருக்கா, எல்லோரும் சொல்கிறா எனக்கு அந்த இது வரமாட்டேங்குது சார். அதுதான் மனசில் தோன்றது, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய யதார்த்த மனசு, பெரியவங்க சொல்லுவாங்க தாய் போன்ற உள்ளம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த யதார்த்த மனசுனால தான் சார் இன்றைக்கி இவ்வளோ பட்டுன்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சூக்ஷமமாக இருக்கணும், என்ன பண்ணுறதுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும், அதுக்குண்டான ஸ்புடம் போடுவேன். இன்றைக்கி ஒரு நாள் இருப்பேன், நாளைக்கு திருப்பி மாறி விடுவேன். கும்பராசி என்பவர்களுக்கு இப்படி தான் யதார்த்தமாக இருந்துட்டுருப்பேன். தொழில் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும், பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா தேட்டர் வச்சுருக்கோம், திருமண மண்டபம் வச்சுருக்கோம், வீடு ரெண்டு கொடுத்துருக்கோவா, எஸ்டேட்லாம் வச்சுருக்கோம், டி எஸ்டேட் போன்ற எஸ்டேட்லாம் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பொக்கே ஷாப் வச்சுருக்கிறவங்க, பூக்கடை வச்சுருக்கிறவங்க, ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கவங்க, மார்க்கெட்டில் ஃபினான்ஸ் கொடுத்துருவோம், மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். கும்பராசி நேர்களை.